டெல்லியில் ஆட்சி அமைக்கும் வழிகள் குறித்து ஆராயுமாறு காங்கிரஸ் மற்றும் பாஜகவிற்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் தொடர்ந்து சட்டப்பேரவை முடக்கி வைத்திருப்பது ஜனநாயகத்திற்கு தீமை செய்யும் வகையில் அமைந்துவிடும் என்றும் கவலை தெரிவித்துள்ளது. டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த மாதம் 14ஆம் தேதி முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததோடு சட்டசபையை கலைத்துவிட்டு தேர்தல் நடத்துமாறு ஆளுநருக்கு பரிந்துரைத்திருந்தார். அதனை நிராகரித்த மத்திய அரசு சட்டப்பேரவை முடக்கி வைத்துவிட்டு ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தியது. மத்திய அரசின் முடிவை எதிர்த்து ஆம் ஆத்மி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் மத்திய அரசின் நடவடிக்கை அரசியலமைப்புக்கு முரணானது எனவும் அதன் மூலம் டெல்லியை மத்திய அரசு மறைமுகமாக ஆட்சி செய்வதாக குற்றம் சாட்டியிருந்தது. இந்நிலையில் நேற்று அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தொடர்ந்து ஓராண்டிற்கு சட்டப்பேரவை முடக்கி வைப்பது ஜனநாயகத்திற்கு தீமை விளைவிக்கும் என்றும் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது குறித்த காங்கிரஸ் மற்றும் பாஜகவின் கருத்துக்களை அறிவதற்காக நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் ஆட்சி அமைக்கும் வழிகளை கண்டறியுமாறும் காங்கிரஸ் மற்றும் பாஜகவை உச்சநீதிமன்றம் கேட்டுள்ளது.